நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் எம் சி நஜ்முதீன், வாசிப்பவர் ஏ எம் தாஜ். பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி மறுக்கப்படுமாயின் அதிபர் ஆசிரியர் சேவையினை அத்தியாவசிய சேவையாக்க நடவடிக்கை என்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. உள்ளூராட்சி மன்றங்களில் சேவையாற்றும் 8435 ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு கருத்திற்கொண்டு நாளை முதல் மீண்டும் பணிக்கு திரும்புமாறு பதில் கல்வி அமைச்சர் ஆசிரியர்களிடம் வேண்டுகோள். கொழும்பில் வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கையினை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு உத்தரவு. கொலம்பியாவின் வடபிராந்தியத்தில் சிறிய ரக விமானம் விபத்து. டி20 உலகக்கண கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் 2வது அரையிறை போட்டி இன்று. நாட்டில் உள்ள பிள்ளைகளின் கல்விக்காக ஆசிரியர்கள் காலை வேளையில் பாடசாலையில் இருக்க வேண்டியது கட்டாயம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஏதேனும் ஒரு காரணங்களுக்காக எதிர்வரும் காலங்களில் அவ்வாறு நடக்காவிடத்தும் பாடசாலை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி இல்லாது போகும் பட்சத்திலும் அதிபர் ஆசிரியர் சேவையை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக தேரர் ஸ்ரீ வரகுட ஞானரத்ன தேரரை இன்று கண்டியில் சந்தித்த போது ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்தார். ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்து அவர்களின் எதிர்காலத்தை வளம் பெற செய்வதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தற்போதைய நெருக்கடி சகல ஆசிரியர் சேவையிலும் தாக்கம் செலுத்தும். நெருக்கடி இல்லை, நெருக்கடி சகல ஆசிரியர் சேவையிலும் தாக்கம் செலுத்தும் நெருக்கடி இல்லை. சில அரசியல் தரப்பின் பின்னால் உள்ள ஆசிரியர்கள் மாத்திரம் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு குழுவின் செயற்பாட்டினால் சகல ஆசிரியர் தொழிலிலும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையை சிங்கள பாடசாலைகளில் மாத்திரம் காணப்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். தமிழ், முஸ்லீம் மற்றும் தனியார் பாடசாலைகளில் தொடர்ச்சியாக கல்வி நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் அவர் கூறினார். பாடசாலையில் பணியாற்றும் காவலாளிகள் மாணவர்களை திருப்பி அனுப்புவதாக தகவல் கிடைத்துள்ளது. அவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பெலிஸ்மா அதிபருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். தலதா மாளிகைக்கும் ஜனாதிபதி இன்று விஜயம் மேற்கொண்டு வழிபாட்டில் ஈடுபட்டார். இதை வேளை கண்டி கட்டுக்கல்ல செல்வம் விநாயகர் இந்து கோயிலுக்கும் அவர் விஜயம் மேற்கொண்டார். அத்துடன் மீரா மக்காம் பள்ளிவாசலுக்கும் அவர் சென்றார். உள்ளூராட்சி மன்றங்கள் சேவையாற்றும் 8435 ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட உள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களில் தற்காலிக சமயாசமய ஒப்பந்த அடிப்படையில் சேவையாற்றுவர்களுக்கு இவ்வாறு நிரந்தர நியமனம் வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தாக்கல் செய்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நியமனங்களை விரைவில் வழங்குவது பற்றிய பேச்சுவார்த்தை பிரதமரின் தலைமையில் பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் நடைபெற்றது. இலங்கை தொடர்பில் கட்டியெழுப்பப்பட்ட நம்பிக்கையினாலேயே கடன் மறுசீரமைப்பை வெற்றிகரமான முறையில் பூர்த்தி செய்வதற்கு முடிந்ததாக ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பின் மூலம் கடன் செலுத்தும் காலம் 2043 வரை நீடிக்கப்படும். இதன்படி கடன் வட்டி வீதமும் குறைவடையும் என அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு மாவட்டத்தில் வெள்ளம் ஏற்படுவதற்கான காரணங்களை ஆராய்ந்து சகல கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளையும் உள்ளடக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி என் பணிக்குழாமின் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு பற்றிய ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான சாகல ரெட்நாயக்கு கொழும்பு மாவட்ட பிரதேச செயலாளர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். முதற்கட்ட அறிக்கையினை 2 வாரங்களுக்குள் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் சாகல ரெட்நாயக் தெரிவித்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது அவர் அதிகாரிகளுக்கு இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள்.
தனியார் நிறுவனங்களை பதிவு செய்வதற்கு பதிவு செயலாளர் தற்போதைக்கு அவசியமில்லை என நிறுவனங்களை பதிவு செய்யும் திணைக்களத்தின் பதிவாளர் நாயகம் சஞ்சீவ திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எந்தவொரு நிறுவனங்களையும் தற்போது இணையதளத்தின் வாயிலாக இலகுவாக பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அனுமதி பத்திரமின்றி மோசடியான முறையில் முன்னெடுத்து செல்லப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனம் ஒன்றுக்கு எதிராக பணியகம் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. குறித்த மோசடியான நிறுவனம் ரொமானியா, ருமேனியா, அல்பேனியா, சைப்ரஸ் போன்ற நாடுகளில் இலங்கையர்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்குவதாக பணியகத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதற்கமைவாகவே குறித்த நிறுவனத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மக்களால் போற்றப்படும் மகத்தான சேவையாற்றும் ஆசிரியர்கள் நாளை முதல் மீண்டும் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதாக பதில் கல்வி அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பகிஷ்கரிப்பினால் பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றனர். இலங்கையில் 400 சர்வதேச பாடசாலைகள் செயற்படுகின்றன. அந்த பாடசாலைகளில் ஆசிரியர் பணிப்பகிஷ்கரிப்பு இடம்பெறுவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆசிரியர் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் சும் தொழில்நுட்பத்தின் ஊடாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ நகரத்துடனான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரேசிலுக்கான இலங்கை தூதுவர் சுனில் தசாநாயக்க தெரிவித்துள்ளார். வர்த்தகம், சுற்றுலா, முதலீடு ஆகிய துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் கூறினார். பிரேசிலின் பொருளாதாரத்துக்கு உயர்ந்தபட்ச அளவில் ஒத்துழைப்பு வழங்கும் இரண்டாவது நாடாக ரியோடி ஜெனிரோ நகரம் கருதப்படுவதாகவும் தூதுவர் சுனில் தசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு இணையதள விளையாட்டுகளுக்கு அடிமைப்படுவது மனநோயாகும் என்று கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையின் உளவியல் வைத்திய நிபுணர் டாக்டர் ரோமி ரூபன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மனநில வைத்திய நிறுவகமும் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளது. இணையதள விளையாட்டுகளுக்கு அடிமையானவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களைப் போன்ற மனோநிலையில் செயற்படுவார்கள். இவ்வாறானவர்களுக்கு ஆக்ரோசமும் கடுமையான கோபமும் ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாடசாலை மாணவர்கள் இதற்கு அடிமையாகும் போது பாரிய விளைவுகள் ஏற்படலாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொலம்பியாவின் வடபிராந்தியத்தில் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. மோசமான வானிலை காரணமாக இந்த விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். விபத்துக்கான காரணம் பற்றி விரிவான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அபிவிருத்தி செய்திகள். இந்திராங்குட விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் உள்நாட்டு விமான போக்குவரத்து துறையில் பாரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும் என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இதன் மூலம் கூடுதலான ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை விமானப்படையின் மூலம் நிர்வகிக்கப்படும் இந்த விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்யும் பணிகளை பல்வேறு நிறுவனங்கள் இணைந்து முன்னெடுக்க இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். டி20 உலகக்கண்ட கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் இதில் மோத உள்ளன. இலங்கை நேரப்படி போட்டி 8 மணிக்கு ஆரம்பமாகும். இதேவேளை முதலாவது அரையிறுதிப் போட்டியில் வெற்றியீட்டிய தென்னாப்பிரிக்க அணி இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்திரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள்.
இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள ஸ்மார்ட் யூத் கண்காட்சி நாளை மறுதினமும் நடைபெறவுள்ளது. குலையாப்பட்டி தொழில்நுட்ப கல்லூரி விளையாட்டரங்கில் கண்காட்சி இடம்பெறும். இதன்போது ஏராளமான கண்காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். தொழில் வழிகாட்டல்களும் இங்கு வழங்கப்படும். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்திரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போடுக்கு அதிகூடிய முப்படம் அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சன் தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிடாம். பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ நகரத்துடனான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரேசிலுக்கான இலங்கை தூதுவர் சுனில் தசாநாயக்கோ குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், சுற்றுலா, முதலீடு ஆகிய துறைகளில் இருதரப்புகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்போது தங்கப்போடுக்கு அதிகூடிய முப்படம் அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிடாம். காலநிலை அறிக்கை. மேல் சபரகமோ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதியிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருவண்ணாமலை, ஹம்மாந்தோட்டை, மரணகல ஆகிய மாவட்டங்களிலும் காற்று அவ்வப்போது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி மறுக்கப்படுமாயின் அதிபர் ஆசிரியர் சேவையினை அத்தியாவசிய சேவையாக்க நடவடிக்கை என்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. உள்ளூராட்சி மன்றங்களில் சேவையாற்றும் 8,435 ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம். பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாளை முதல் மீண்டும் பணிக்கு திரும்புமாறு பதில் கல்வி அமைச்சர் ஆசிரியர்களிடம் வேண்டுகோள். கொழும்பில் வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்கான முதற்கட்ட அறிக்கையினை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு உத்தரவு. கொலம்பியாவின் வடபிராந்தியத்தில் சிறிய ரக விமானம் விபத்து. T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்று தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டி இன்று. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.